ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றிலிருந்து ஒரு 7 நாட்கள் நம்மை நாமே தற்பரிசோதனை செய்யும்படியான கேள்விகளை நாம் எழுப்பினால் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். முதலாவது, ஆண்டவருடைய பிள்ளைகள் யாவரும் தேவ சித்தத்தின்படி வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு காரியத்திலும் அது தேவனுக்கு பிரியமானது தானா, தேவனுக்கு சித்தமானது தானா என்பதை நமக்குள்ளே ஒரு கேள்விகளை எழுப்ப வேண்டும். விசேஷமாக வாலிப பிள்ளைகள், பெற்றோர்கள், ஊழியர்கள், ஊழியம் செய்கிற மக்கள், நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் இந்த கேள்வி எழுப்பினால் நாம் தேவனுடைய பாதையிலே நடந்து செல்ல முடியும். முதல் கேள்வி ரோமர் 6:13, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கூடாமல் உங்களை மறித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். இது நமக்குள்ளே எழுப்புகின்ற ஒரு தற்பரிசோதனை கேள்வி. முதல் காரியம், நான் தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறேனா? தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் என்றதை ரோமர் 6:3 நாம் வாசித்தோம். நாம் அனைத்தையும் ஒப்பு கொடுத்து விட்டேனா? சில வேளைகளில் இப்படிப்பட்ட பாடல்களை பாடுகிறோம், ஆனால் நான் அதை கடைபிடிக்கிறேனா? ஒப்பு கொடுத்தேன் ஐயா பாடல்கள். பாடல் பாடுகிறவர்கள் முன்னே நிற்கிறவர்கள் எப்பொழுதுமே மற்றவர்களை கவரும்படியாக நான் நிற்கிறேனா? இல்லாவிட்டால் தேவ சமூகத்தில் உண்மையாகவே நான் இதயத்திலிருந்து பாடுகிறேனா? நான் அனைத்தையும் ஒப்பு கொடுத்தேன், ஒப்பு கொடுத்தேன் ஐயா, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்ற பாடல் எல்லாம் பாடும்போது மனம் உருக்கமாக இருக்கும், ஆனால் நான் அதை கடைபிடிக்கிறேனா? நான் அவர் எங்கு நடத்தினாலும் நான் அதற்கு செல்ல தயாரா இருக்கிறேனா? இல்லாட்டா என் சித்தம், என் விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேனா? கிறிஸ்துவுக்கு பதிலாக என்னை நான் முன் வைக்கிறேனா? தேவனே என் தேவனும் எஜமானனுமாக உள்ளாரா? லார்ட்னா என்ன அர்த்தம்னா எஜமானன், நான் அவருடைய வேலைக்காரன், அதான் அர்த்தம். தேவனுக்கு கீழ்ப்படுதலின் பிள்ளைகள் தேவை. நாம் சுய சித்தவாதி ஆனால் தேவன் நம்மை பயன்படுத்த முடியாது. பழியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். இத்தனை தடவை நம்ம இந்த வசனத்தை கேட்டிருக்கோம். 1 Samuel 15:22, முரட்டாட்டம் செய்வது தேவனுடைய நோக்கத்திற்கு பாதகம் விளைவிக்கும். கடவுளுக்கு உண்மையான பிள்ளைகள் அவசியம், உண்மையான ஊழியர்கள் அவசியம், உண்மையாக தன்னார்வமாக வேலை செய்கிறவர்கள் அவசியம். தவறுகள், பிழைகள் நிகழலாம், ஆனால் தவறுகள் திருத்தப்படலாம். ஒரு மனிதன் துரோகம் செய்வானால் அந்த துரோகத்திற்கு வாய்ப்பே இல்லை. தவறுகளும் பிழைகளும் நிகழ்ந்தாலும் தவறுகள் திருத்தப்படலாம், மிஸ்டேக்ஸ். ஆண்டவரால் பயன்பட வேண்டுமென்றால் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் நம்மை எங்கு நடத்தினாலும் அங்கு செல்ல ஆயத்தமாக இருக்க வேண்டும், அவருடைய சித்தமாக இருக்க வேண்டும். நமதல்ல, நாம் அவருக்கு முழுமையாய் ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய திட்டத்தை நாம் அறிந்து கொள்ளலாம், அவருடைய சித்தம் செய்வதில் ஆர்வம் கொள்ள வேண்டும். தேவன் ஏதோ ஒரு கடினமான முதலாளி என்று கருத வேண்டாம். ஏதோ நாம் விரும்பாததை நம்மேல் திணிப்பது போல அப்படி இருக்கவே இல்லை. அவர் நமது தகப்பன். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நம்மை நடத்துகிறவர். அவருடைய விருப்பத்தை எல்லாம் நம் இருதயத்தில் போடுகிறார். அவர் கேட்பதெல்லாம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் அவர் சித்தத்திற்கு விட்டு கொடுக்கவே. எனவே கீழ்ப்படிதல் இல்லாமல் ஐக்கியம் இல்லை. இப்பொழுது இந்த கேள்விகளை உங்களிடத்தில் கேட்டு பாருங்கள். நான் பேசுவதும் சிந்திப்பதும் நடப்பதும் எதிர்ப்பாளரோடு பழகுவதும் தேவ சித்தத்தின்படி நடக்கிறதா? உங்களுடைய செல்போன் தேவ சித்தத்தில் இயங்குகிறதா என்பதை நீங்களே உங்களுடைய கேள்விகளை கேட்டு பாருங்கள். இந்த ரோமர் 6:13 திரும்ப திரும்ப வாசியுங்கள். உங்கள் சரீரத்தை நீதியின் ஆயுதங்களாக ஒப்புக் கொடுங்கள். தூண்டி விடுகின்ற பால் உணர்வுகள் தப்பான காரியங்களை செய்வதற்கு வழிவகுக்கும் காலம்தான். ஆனால் பரிசுத்த ஆவியினால் எதிர்கொள்ளும் ஆற்றலை பெறலாம் என்பதை உங்களுக்கு கூறி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சுகமாயிருப்பீர்களாக, தேவ சுத்தம் செய்வீர்களாக என்று வாழ்த்துகிறேன். ஆமென்.